அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு ஆத்தி சூடியோட அடுத்த பகுதி பார்க்க போறோம். ஓகே, ஆத்தி சூடி. இப்ப மான் வந்து காகத்தை பார்த்து கேக்குது, எங்கே போறீங்க? எங்களுக்கு மிகவும் பிடித்த இடத்திற்கு போகிறோம், நீயும் வரலாமே அப்படின்னு காகம் சொல்றாங்க. அடுத்ததா மான் வந்து வரிக்குதிரையை பார்த்து, அந்த இடத்தில் இருந்து கொண்டு உலகத்தையே பார்க்கலாம், நீயும் வருகிறாயா அப்படின்னு கேக்குது. அந்த இடத்துல இன்னும் அந்த இடத்துக்கு போனா நம்ம உலகத்தையே பார்க்கலாமா? அது எந்த இடம் குழந்தைங்களா யோசிங்க, அது எந்த இடம்? ஓகே, அடுத்ததா பாருங்க, எங்கே போறீங்க அப்படின்னு கரடியை பார்த்து கேக்குறாங்க. நம் கேள்விகளுக்கு அங்கே பதில் கிடைக்கும், நீயும் வரலாமே. நாம என்ன கேள்வி கேட்டாலும் அந்த இடத்துல என்ன செய்யுமாமா? பதில் கிடைச்சிட்டே இருக்குமாமா, அந்த இடத்துக்கு போறாங்களாமா. ஓகே, அடுத்ததா மறுபடியும் கேக்குறாங்க, எங்கே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது கொட்டகசிவிங்க சொல்றாங்க, அங்கு சென்றால் அறிவை வளர்த்து கொள்ளலாம். அங்கு போனா என்ன செய்யுமாமா? அறிவை வளர்த்து கொள்ளலாம். ஓகே, அந்த இடத்துக்கு போனா நம்ம அறிவை வளர்த்துக்கலாம், எல்லா கேள்விகளுக்கும் நம்மளுக்கு பதில் கிடைக்கும், அந்த இடத்துல இருந்து கொண்டு நம்ம உலகத்தையே பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த இடம் எது? அப்படி ஒரு இடமா, நானும் வருகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அந்த இடம் தான் எது? நூலகம். நூலகம், நூலகத்துல என்ன இருக்கு? புத்தகம், புத்தகங்கள் இருக்கும். புத்தகத்தை படிக்க படிக்க நம்மளுடைய அறிவு வளரும். உலகத்தில் இருக்கக்கூடிய நாட்டு நடப்புகள்ல இருந்து அனைத்து நிகழ்வுகளையும் நம்ம புத்தகத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். ஓகேவா? பொது நூலகம். ஓகே, நூலகத்துல இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? அமைதி காக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நூலகத்துல பேசக்கூடாது, நிறைய நூல்கள் இருக்கும். ஓகே, அனைத்து நூல்களையும் படிப்பதன் மூலம் நம்மளுடைய அறிவு விரிவடையும். ஓகே, நீங்களும் நூலகம் போங்க, நன்றாக படியுங்க. அடுத்ததா பாருங்க, ஆத்திச்சூடி ஒரு உண்மை கதை. ஈரோடு மாவட்டம் சேமூரை சார்ந்த சிறுவன் முகமது யாசின் அரசு பள்ளியில் 2ஆம் வகுப்பு படிக்கிறான். முகமது யாசின் கவர்மெண்ட் ஸ்கூல்ல 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் பள்ளிக்கு செல்லும் போது சாலையோரத்தில் 50,000 ரூபாயை கண்டான். எவ்வளவு ரூபாய்? 50,000 ரூபாயை ஒரு சாலையில ரோட்ல பாக்குறாங்க. அப்பணத்தை ஆசிரியரின் உதவியுடன் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தான். அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து ஸ்கூல்ல வந்து ஆசிரியரோட ஹெல்ப்போட கொண்டு போய் ஆட்டு கொடுக்குறாங்க, போலீஸ்ட கொடுத்துடுறாங்க. அவனுக்கு காவல்துறையினர் வாழ்த்து தெரிவித்தனர். பலரும் யாசினை பாராட்டினர். ஓகே, எல்லாருமே அவனுக்கு வாழ்த்து தெரிவிச்சு யாசினை என்ன செய்யறாங்க? வாழ்த்துறாங்க. இதே மாதிரி அடுத்தவங்களோட பொருள் ஏதாவது மிஸ் பண்ணிட்டாங்க, நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதை எடுத்து அதை கரெக்டான உரிய நபரிடம் நம்ம என்ன செய்யணும்? ஒப்படைக்கணும். ஓகே, நேர்பட ஒழுகு, நேர்பட ஒழுகு. நூலகம், நூல் பல கல், நூல் பல கற்பதனால அறிவு விரிவடையும். நேர்பட ஒழுகு, நேர்பட இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைக்கு எல்லாரும் நம்மளை வந்து வாழ்த்துவாங்க, மரியாதையா நடத்துவாங்க. எப்பவுமே நேர்மை மிக மிக முக்கியம், எந்த செயலிலும் நேர்மை மிக மிக முக்கியம். ஓகே குழந்தைங்களா, இந்த 2 பேஜஸ் ரீட் பண்ணி மிஸ்ஸுக்கு வீடியோ பிளஸ் ஆடியோ சென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.